ஓ மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்க சொல்லணும், அண்ணன மாதிரியே பாடணும், அண்ணன மாதிரியே பிரசங்க வேண்டாம். எத்தனை மடங்கு வேணும்? எங்க அண்ணன்ட்ட அப்படிதான் சொல்லுவேன், உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீங்க டாப்ல நிக்கிறீங்க, நான் டாப்புக்கு டாப்புக்கு போனேன். ஹல்லேலூயா. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என் பிரசங்கத்தை கேட்டார். ஆமே. ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்டார். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த என் தகப்பனும் ஒரு கல்யாணத்துல தோல்ல கை போட்டார், தம்பி பிச்சை எடுக்கிறடா. ஆமே. இன்னொரு தகப்பன் இருக்கிறார், மொத்த மனிதன் உங்களுக்கு தெரியும். ஆமே. அவர் சொல்லுவாரு, எங்கடா படிக்கிற இதெல்லாம் அப்படி, இதெல்லாம் எங்க படிக்கிற, நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல தான் இருக்கு அப்படிமே. ஆமே. ஹல்லேலூயா. எலியா கூட ஓடுறது பெருசு இல்ல, எலியா கூட இருக்கிறது பெருசு இல்ல. ஆமே. எலியாவின் அபிஷேகம் பெருசு இல்ல, எலியாவின் ஓட்டம் பெருசு இல்ல, எலியாவோடு தொடர்ந்து ஓடுறது பெருசு இல்ல. ஆனா எலியாட்ட கேட்டு, நான் தனியா ஓட போறேன், இனி எலியாவின் மீது அபிஷேகம் இல்ல, என் மீது ஓ மேல இருந்தது போல ரெண்டு மடங்கு. எனக்கு தெரியும், இந்த ஓட்டத்துல ரெண்டு மடங்கு அபிஷேகம் இருந்தா தான் ஓடி முடிக்க முடியும்னு எனக்கு தெரியணும். ஆமென். சிங்கிள் அபிஷேகம், என் தகப்பன் மேல இருந்த அபிஷேகம் இல்ல. ஆமென். அதை காட்டிலும் என் மேல ரெண்டு மடங்கு அபிஷேகம் இருந்தா தான் நான் இந்த ஓட்டத்துல ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதத்தான் எலிசா எலியாட்ட கேட்டான். எலியா நீ புறப்பட்டியா? எல்லாரும் சொல்லும் போது நம்பல, நீயே சொல்ற. எலியா கேட்கிறான், வாட் யூ வாண்ட்? இப்ப சொல்ற. ஆமே. இவ்வளவு நாள் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்ட ஊழியத்துல இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எலிசா கேக்குறான். ஆமே. எலிசா கேக்குறான், உன் மேல இருக்கிற அபிஷேகம் ரெண்டு மடங்கு எனக்கு வேணாம். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. பந்தய சாலையில் நிக்கணும்னு அபிஷேகம் தேவை. இந்த வாழ்க்கையில நீங்க கடந்து போகணும்னு சொன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் தேவை, கர்த்தருடைய பிரசன்னம் தேவை, அவர் சமூகம் தேவை, வார்த்தை தேவை, வார்த்தை தேவை, வல்லமை தேவை, ஆவி தேவை, அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாம எதையும் செய்ய முடியாது. தேவ பிரசன்னம் இல்லாம நீங்க வாழ்க்கையில ஓட முடியாது. அதனாலதான் சொன்னார், நான் இல்லாம என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல் காரிய விசுவாசம் நம்பிக்கை கீழ்ப்படிதல் சொன்னேன். ரெண்டாவது காரியம் பாவத்தை விட்டுட்டு ஓடணும் யோசேப்பு. மூணாவது காரியம் எலியாவின் பலத்துல ஓடல, எலியா தேவ பலத்துல ஓடி ரதத்துக்கு. அதை எடுக்க, அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதை மட்டும் நான் உங்களுக்கு உங்களோட பேசுறேன். பலத்துல ஓடுறது. ஆமே. நாலாவது காரியம் அபிஷேகத்துல ஓடுறது. இந்த வாழ்க்கை அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் சிலதை கடக்க முடியும், சிலதை ஜெயிக்க முடியும், சிலதை வெற்றி அடைய முடியும், சிலதுல விடுதலை பெற முடியும், சிலதை விட்டுட்டு போக முடியும். ஆமே. அபிஷேகம் இருந்தா அழைப்பும் அபிஷேகமும் தெரிந்தெடுத்தலும் இருந்தா மட்டும்தான் சில காரியங்களை விட்டுட்டு மனசார போக முடியும், சில காரியங்களை விட்டுட்டு கடந்து போகணும், சில காரியங்களை விட்டுட்டு நீங்க மனசார கடந்து போகணும்னா தேவ அபிஷேகம் உங்க மேல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. எலியா முதல் முறை போர்த்தினது அழைப்பின் சால்வ வீட்டில தோட்டத்துல. இப்ப எலியா சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியாவின் சால்வை எலிசாவின் மீது விழுகிறது. அது அபிஷேக சால்வை. ஹல்லேலூயா. அது ரெண்டு மடங்கு அபிஷேகத்தின் சால்வை. எலியா தன்னம் தனிமையில திரும்ப யோர்தானை கடந்து வரும்போது அதே சால்வையை அதே போல முறுக்கி எலியா இல்லாமல், சொல்லுங்க அந்த வார்த்தையை, எலியா இல்லாமல், எலியா இல்லாமல், எலி இல்லாமல் அதே சால்வையை கொண்டு யோர்தானை அடிக்கிறான். யோர்தான் இரண்டாய் பிளக்கிறது. எலிசா கரை சேர்கிறார். எலியா கூட ஓடுறது பெருசு இல்ல. ஆமே. நான் திருச்சியில் இருக்கும்போது போன் வரணும், அண்ணே பிச்சிட்டார் இன்னைக்கு அண்ணே, அதுதான் அதுதான் எனக்கு வெற்றி. இன்னைக்கு செய்த ஆக்டா, ஒரு அம்மா போன் பண்ணாங்க, பாஸ்டர் பிரைஸ் அலார்ட், பிரைஸ் அலார்ட்மா, செய்தி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சர்ச் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குது. செய்தி எப்படி இருந்துச்சு? எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னாங்க.
நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி ரிசல்ட்டை கேட்டுருவேன். ஏன்னா ஊழியத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருக்காருல்ல, நான் நம்பி ஒரு மனுஷன் கையில் கொடுத்துட்டு போகிறேன்ல, எனக்கு ரிசல்ட் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் அவருக்கு அது நல்லாவே தெரியும், யாராக இருந்தாலும் கடிச்சிருவேன், அது நல்லாவே அவருக்கு தெரியும். 15 வருஷம் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமே. ஒரு அம்மா சொல்லுது, இன்னைக்கு செய்தி ஆப்ட் ஆரம்பிச்சு. என்னையா அப்படி செய்தி அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு. என்னென்ன செய்தி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டு சொல்லுங்கண்ணே, நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா. அம்மா, அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு பாச, நான் அப்புறமா சொல்கிறேன். எனக்கு என்னையா ஒரு அம்மா வெக்கப்படுற அளவுக்கா செய்தி கொடுத்தீரு? ஆமே, அம்மா சொல்கிறாங்க எனக்கு வெக்கமாக இருக்கு பாஸ்டர், கொடுத்தல் கொடுத்தல குறித்து எடுத்தாரா? ஆமே, அந்த அம்மா சொன்ன வார்த்தை. அப்போ ஒரு நபருக்காவது அது உள்ளே போயிருக்கு, உங்களுக்கும் போயிருக்கு, போகாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. போச்சா? ரைட், போனா வரணுமே, வருமா? சரி, அல்லேலூயா. ஆமே, கவனிங்க, அதுதான் அதுதான் அழைப்பு, அதுதான் அழைப்பு, அதுதான் அபிஷேகத்தின் சால்வை. ஓடும்போது என்ன வேணும்? அபிஷேகம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் வேணும். அப்புறம் விசுவாசத்தோடு கீழ்ப்பிடிதலோடு டிமாண்ட் இல்லாமல் ஓடுனான், வெற்றி பெற்றான். யோசேப்பு பாவத்தை விட்டுட்டு ஓடுனான், வெற்றி பெற்றான், ஃபினிஷிங் சூப்பரா முடிச்சான். ஆமென், ஹல்லேலூயா. எலிசா எலியாவை தொடர்ந்து பிடித்து ஓடுனான், 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு. எலிசா அதுக்கப்புறம் செஞ்ச காரியமெல்லாம் வாஸ்து பாருங்க, 2, 3, 4, 5, 6 சும்மா கிளைய வெட்டி உள்ள போடுற கோடாரி மிதங்குது, சும்மா அதே மாவுல அதே மாவுல அதே பானையில அதே மாவை கொண்டு வாடான்னு ஒரு புடி மாவு எடுத்து புல்றாரு, சாவு பானையை விட்டு நீங்குது. ஆமே, வந்து தண்ணி இல்லடாங்கிறாங்க, அதே எலிசாட்ட, அதே தண்ணி இல்லை எலிசா, ஏ ஒண்ணு வேண்டாம்டா, குழி நிக்கிற இடத்துல அப்படியே காலில் பரண்டு, ஆமே, எடு கத்தி எடு, கடப்பாறை எடு, குழிய தோண்டு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்கோ பள்ளத்தாக்கோ, கைய தட்டி அல்லேலூயா, பள்ளத்தாக்கோ. அதே எலிசா, அதே எலிசா, அதே எலிசா, தொடர்ந்து ஓடின எலிசா, 2 மடங்கு அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொண்ட எலிசா. ஓடும்போது அபிஷேகம் வேணும், ஓடும்போது என்ன வேணும்? ஆண்டவருடைய அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. ஆமே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் இழந்துடாதீங்க. தினந்தோறும் எப்படியாவது அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க, தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் ரீஃப்ரெஷ், அபிஷேகம் புதுசாக மாறிட்டே இருக்கணும். ஜெபத்தை விட்டுறாதீங்க, வேத வாசிப்பை விட்டுறாங்க, எலியாவை பின்தொடரதை விட்டுறாதீங்க. ஊர் பலதும் சொல்லும், ஐயோ ஆபிரகாம் பாஸ்டர் அந்த ஆள் விளங்காத ஆள், அந்த ஆள்கிட்டயா போறீங்க? எனக்கு தெரியும். ஆமே, இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன காட்டில் ஊழியம் செய்வீங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் சொல்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பார்க்கல கத்துற மகிமையா பயன்படுத்துவாரு. கூட சேர்ந்து ஆமா அவர் அப்படித்தான் இருக்கிறாரு, இப்பெல்லாம் வர வர அப்படித்தான் பண்றாருன்னுட்டீங்கன்னா உள்ளதும் போச்சு, லொல்ல கண்ணாண்டு தெரிய வேண்டியதான். ஓகேவா? ஆமே, இப்பெல்லாம் சிலர் மேல அபிஷேகம் இல்லை, நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். தகப்ப இல்லையா, நான் அப்பா இல்லையா? ஆமே, பலர் மேல அபிஷேகம் போயிருச்சு, அர்ப்பணிப்பு போயிருச்சு, ஈடுபாடு போயிருச்சு, இன்வால்மெண்ட் போயிருச்சு, இப்ப மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அதையும் நான் தான் மந்திரிச்சு வெளியெடுக்க போறேன், எனக்கு தெரியும். அந்த மந்திரிச்சு விட்டா சுத்து பாருங்க, அது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு சிலது. ஆமே, கரெக்டா வரும், வந்து நிற்கும். இல்லாம நானும் விட மாட்டேன்ல, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு, பிடிவாத குணம், விடவே மாட்டேன், கொண்டு வந்து நிறுத்துங்க. அல்லேலூயா, ஆமே, அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கேன், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நீங்க ஓடும் போது உங்க மேல என்ன இருக்கணும்? அபிஷேகம். ஆமே, எலியா மேல இருந்தது இல்ல, 2 மடங்கு வேணாண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஓட்டத்துல அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை முடிக்கணும்னா, வாழ்க்கையை நீங்க அழகா பினிஷ் பண்ணி ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தணும்னா, அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி, அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நின்னு உங்க நோட்டை உங்க அக்கவுண்ட் புக்கை அவர் ஓபன் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு டேக் தி டபுள் போஷன் பிளெஸிங். ஹல்லேலூயா. அவற்றிலிருந்து 2 மடங்கு அபிஷேகத்தோடு ஓட கற்றுக்கொள்ளுங்க. உங்க பந்தய சாலையில யூ ஆர் எ ஹீரோ. ஹல்லேலூயா. உங்க ஓட்ட பந்தய சாலையில நீங்க மட்டும்தான் ஹீரோவா இருப்பீங்க. அடிச்சு சொல்றேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அண்ணன் சொல்லுவாரு, நாங்கள் ஒரு 6 பேர் பாடுவோம். ஆமே,
ஆறு பேர் பாடுவோம். அப்படியே சேர்ல உட்காந்து கவனிச்சுக்கிட்டே கண்ணை மூடிட்டு ஆட்டிட்டு அப்படி மண்டையே ஆட்டிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சு பேரும் பாடிடுவாங்க, கொஞ்ச நேரம் நானும் பாடிட்டு போயிடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியில வேலை செஞ்சுட்டு இருப்பேன், பெருமைக்கு சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபிராம் கூப்பிடு, ஆபிராம் ஏ ஆபிராம் கூப்பிடு, அவங்க எல்லா வேலையும் போட்டு பாடு. அஞ்சு மணி நேரம் பாடணும், எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரங்க, அஞ்சு மணி நேரம் பாடணும். ஆமே காலையில திங்கக்கிழமை காலையில காரி தூக்குனா ரத்தம் வரும், திங்கக்கிழமை காலையில காரி தூக்குனா ரத்தம் வரும், ரத்தமா தான் வரும். ரெண்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பிளட் தான் வரும். ஆமே அப்புறம் பாடு, எதுக்கு தெரியுமா சொல்றேன், சொல்லுவாரு அவன் மேல அபிஷேகம் இருக்குடா, அவன் மேல என்னதுக்கு அபிஷேகம் இருக்கு, கச்சேரியில பாடாத அப்படிதான் சொல்லுவாரு. எங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது மூணு மணிக்கு வாலண்டியர்ஸ் மீட்டிங், மூணு டு நாலு, அஞ்சு மணிக்கு இன்னொரு சபைக்கு ஆராதனை நடத்த ஓடணும், 30 கிலோமீட்டர் வேப்பேரி ஓடணும் சொல்லுவார். கச்சேரியில பாடாத, கர்த்தருக்காக பாடுவார். கச்சேரி அவனாச்சும் வச்ச குன்றுவேன் பாரு, கச்சேரி வச்சா தெரியும் அவருக்கு, கச்சேரி வச்சா அழகா தெரியும். வருவாரு தோல்ல கை போடுவாரு, தம்பி மைக் கொடு அப்படின்பாரு. நான் பாடின பாட்டு கண்டினியூ பண்ணி அவர் ஆராதனை நடத்த ஆரம்பிச்சார். கச்சேரி பாடுனா தெரியும், தோல்ல கை போடுவாரு வந்து, அப்படியே தோல்ல கை போட்டாலே புரிஞ்சுக்கோ, நாங்களே சொல்லாம கொள்ளாம மைக்கு கொடுத்தோம். ஆமா தோல்ல வந்து கை போட்டாலே தெரியும், சொல்லாம கொள்ளாம என்ன மூஞ்சி வாங்க, மூஞ்சி வாடிடக்கூடாது, முகநாடி வேறுபட்டக்கூடாது, அதே சந்தோஷத்தோட இப்படி பல்ல காமிச்சுட்டே உட்காரணும் போய், இல்லைன்னா கொண்டுருவாரு. ஆமா இல்லைன்னா வாலண்டியர்ஸ் மீட்டிங்ல என்ன செஞ்சோம், செத்தோம். என்ன முகம் நாடி வேறுபடுது தம்பி, உனக்கு மைக் வாங்கினா நீ மைக் பிரியனா அப்படிம்பாரு. உனக்காக பாடுறியா இல்ல ஜனங்களுக்கு பாடுறியா கர்த்தருக்கு பாடுறியா பாரு, அபிஷேகத்தோட பாடுறா, அபிஷேகம் இல்ல பாட்டு இல்ல பிரசங்கத்துல, அபிஷேகம் இல்ல வாழ்க்கை அபிஷேகத்தோட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டு மடங்கு எலிசாவுடைய வாழ்க்கை, ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய ஓட்டத்துல விரும்பினது ரெண்டு மடங்கு அபிஷேகம், நம்ம ஓட்டத்துல அபிஷேகம் அலை புரண்டு ஓடணும். ஆமேன் சொல்லுங்க. மூணாவது ரெண்டாவது காரியம் உங்களுக்காக, ஆமே ரெண்டாவது காரியம், நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஆமே ரெபேக் சாரி ஆதியாகமம் 24:28 வாசிங்க. ஆதியாகமம் 24:28 ஆதியாகமம் 24:28 அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். யாரு யாரு மேல ஒரு அஞ்சு வருஷம் திறந்து வாசிங்கன்னா, யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் கொண்டா உண்டா என்றான். தன் ஈசாக்கு பெண் பார்க்க போ சொல்றாரு யார, எலியேசர. யார எலியேசர, இப்ப எலியேசர் ரீச் ஆயிட்டாரு எங்க எங்க எங்க, ரெபேக்கா வீடு, ரெபேக்கா வீட்டுக்கு என்ன ஆயிட்டாரு, ரீச் ஆயிட்டாரு. ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆமே என்ன 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 சொல்றாரு, நான் இன்னொரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாங்க, சீக்கிரம் போகவாங்க. சீக்கிரமாய் தன் குடத்திற்கு தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஓண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் ஓண்டு வர. அதுக்கு முதல் வசனம், அதுக்கு முதல் வசனம் ரொம்ப முக்கியமானது. அதற்கு அவள் குடியும், என் ஆண்டவனே சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கு குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கு மோண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமே ரெபேக்கா பார்த்துட்டார் எலியேசர், ரெபேக்கா சொல்றா உமக்கும் தண்ணி தருவேன், ஒட்டகங்களுக்கும் தண்ணி தருவேன், ஆமே குடிக்க என்ன செய்வேன், தீர் மட்டும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கு முன்பு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்துக்கு தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஓண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் முன்பு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்களும் குடித்து தீர்ந்த பின்பு, ஒட்டகங்களும் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொட்
காதணியையும் அவள் கைகளுக்கு அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொன்னுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்துக்கொண்டு யாருடைய மகள் நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றாள். அவள் என்று சொல்லி தலை குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு இதெல்லாம் கவனிங்க, இவ சொன்னான்ல இதெல்லாம் எலியேசர் செபிச்சிட்டு வந்த காரியம். உங்களுக்கு புரியல என்ன புரிஞ்சு? ரெபேக்கா வாய திறந்து சொன்னால இந்த காரியங்கள் எல்லாம் எலியேசர் புறப்படும் போது ஆபிரகாம் கூட நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்த காரியம் அது அப்படியே ரோட்ல நடக்குது. அது அப்படியே என்ன செய்யுது? ரோட்ல நடக்குது. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கத்தரை என் காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். அந்த பெண் காரியங்களை எல்லாம் அந்த பெண் ஓடி சொல்லுங்க என்ன செஞ்சா? காரியங்களை தன் தாயின் வீட்டில் அவ முத செஞ்ச காரியம் பேச அந்த பெண் நடந்தாளா படுத்து கிடந்தாளா என்ன செஞ்சாலாமா? ஓடுறா. எதுக்கு? எதுக்கு? என்னத்தை போய் சொல்ல போறா? இந்த பெண் ரெபேக்காளுக்கு ஒரு போட்டு பாத ரெபேக்கா இல்ல முன்னாடி வசனம் 28 அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். அல்லேலூயா ஆமென். அடுத்த வசனம் 29 ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தால் அவனுக்கு லாபான் என்று பேர். இவர் தில்லாலங்கடி பின்னாடி படிப்போம் இல்லையா? இவர் தான் யாருக்கு மாமா? ஈசாக்குடைய பிள்ளைக்கு மாமா இவர் தான். இனிமே ஈசாக்கு ரெண்டு பேர் பிறக்க போறாங்க. ரெபேக்காளுக்கு ஏசாவும் யாக்கோபும் இவர் தான். லாபான் இங்கதான் அறிமுகமாகிறார். அந்த லாபான் வெளியே துறவண்டையில இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினா அவளும் ஓடுகிறாள், அண்ணனும் ஓடுகிறாள். அவளும் ஓடினாள், மன்னனும் ஓடினான் இல்லையா? என்னன்னா அல்லேலூயா. எதுக்கு? எதுக்கு? எதுக்கு தெரியுமா? தன் மனவாளனை சந்திக்க. கைய உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமே அல்லேலூயா. எதுக்கு இந்த ஓட்டம்? ஏன் இந்த ஓட்டம்? ஆமே இந்த ஓட்டம் எதுக்கு தெரியுமா? ஆமே தீவிரமான வேலை. தண்ணீர் வார்ப்பது, அழைப்பது, என் வீட்டில் எல்லாமே இருக்குன்னு எலியேசருக்கு ரெபேக்காள் சொன்னது எல்லாமே எதுக்கு தெரியுமா? என் மனவாளனை நான் சந்திக்க, என் மனவாளனை நான் அடையாளம் கண்டுகொள்ள, என் வாழ்க்கையின் ஆமே துணையை, என் மனவாளனை, என் கல்யாண விருந்திலே அமரப்போகிறவரை நான் அடையாளம் கண்டுகொள்ள இவ்வளோ வேலையை செய்கிறா. கடைசியா என்ன செய்தான் தெரியுமா? ஓடுறா. ஆமே யாரை பார்க்கணுமாமா? ஆமே யாரை பார்க்கணும்? இந்த ஓட்டம் எதுக்கு? அபிஷேகத்தோட ஏன் ஓடணும்? கிருபையோட ஏன் ஓடணும்? விசுவாசத்தோட ஏன் ஓடணும்? நம்பிக்கையோட ஏன் ஓடணும்? கீழ்ப்படிதலோட ஆபிரகாம் ஓடினாரே ஏன் ஓடுனா? ஆமென். யோசேப்பு பாவத்தை விட்டுட்டு ஓடுனானே ஏன் ஓடுனா? ஆமென். எலியா தேவ பலத்தோடு ஓடுனானே ஏன் ஓடுனா? என் மனவாளனை சந்திக்க.
ஆமே வாருயா, குடிங்க, நீங்க சாப்பிடுங்க, ஒட்டகங்களை சாப்பிட சொல்லுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் எங்களுக்கு இருக்கு, எல்லாம். ஆமே ஆமே. அவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைச்சு அசால்ட்டா விட்டுட்டு போயிடாதீங்க. கையெடுத்து கும்பிடுறேன் உங்களை. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கேட்டுட்டு போயிடாதீங்க. கையெடுத்து உங்க காலில் வேணாலும் விழுகிற வரிசையை வந்து கத்தரை பிடிச்சு கொள்ளுங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. மணவாளனை சந்திக்க உங்க ஓட்டம் மணவாளனை சந்திக்கிற ஓட்டமா இருக்கணும். நான் ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் வீணாய் போய்விடக் கூடாது. பவுல் சொல்றாரு, நான் ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் என்ன ஆயிடக்கூடாது? வீணா போயிடக்கூடாது. நான் ஓடி முடிச்சா பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்கே பிரமிப்பா இருக்கணும், இருக்கணும். ஆமே. நீங்க ஓடி முடிச்சா பின்னாடி திரும்பி பார்க்கும் போது உங்க ஓட்டத்தின் ஆமென் கடந்து வந்த பாதையை நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கும் போது நீங்களே பிரமிச்சு நிக்கணும். ஆமே. அப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணும். ஹல்லேலூயா. உலகம் ஆயிரம் சொல்லும், உலகம் ஆயிரம் பேசும், இயேசு கோயிலுக்கு போற விளங்க மாட்டேன். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு நாலு ஜாதியை வேற வச்சிருக்கான் இயேசுசாமி கும்பிடுறதுக்கு இந்தியால. அந்த ஜாதியை வேற சொல்லுவான், அவன் இவன் அவன் இவன் இவன் தான் இயேசுசாமி கும்பிடுவான். நீ அங்கேயே போற, இயேசு கோயிலுக்கா போற? ஆமே. இயேசு என்ன ஜாதி தெரியுமா சொல்லுங்க. இயேசு என்ன ஜாதி? இல்ல சும்மா நம்ம ஜாதியிலேயே சொல்லுங்க, அவர் என்ன ஜாதின்னு. என்ன ஜாதி? யூதன். இந்த உலகத்தில மிகப்பெரிய ஜாதியே யூதன். ஆமே. இயேசு ஒன்னு தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறக்கல. என்னன்னு அறிவாளிங்க, பலன் உள்ளவர்கள், உலகத்தை ஆளுகை செய்கிறவன் யூதன். அந்த ஜாதியில தான் பிறந்தாரு. ரோமர் 9வது அதிகாரம். ஆமே. நாலு ஜாதியை வேற வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல. ஆமே. இந்த ஜாதிக்காரன் தான் இயேசுசாமி கும்பிடுவான், அப்புறமெல்லாம் மறைமுகமா கிச்சன்ல கும்பிடுவான் நம்மளை வர சொல்லி. என்னன்னு ஹல்லேலூயா. ஆமே. உங்க ஓட்டம் மணவாளனை சந்திக்கும்படி இருக்கணும், வீணா ஓடிடக்கூடாது. தம்பி வாலிப பிராயத்தில் வீணா ஓடிடக்கூடாது. ரொம்ப அவர் தான் ரோல் மாடல் உங்களுக்கு. ரோல் மாடல் யாரு? இயேசு. மனுஷன் இல்லை, இங்கே இருக்கிற பாஸ்டர்மாருங்க பரிசுத்தவான்கள் இல்லை, இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஓடி முடிக்கணும், வேஸ்ட்டாக ஓடிடக்கூடாது. நம்ம ஓட்டம் என்னவாயிடக்கூடாது? வேஸ்ட் ஆயிடக்கூடாது, டஸ்ட்பினுக்கு போயிடக்கூடாது. நம்ம ஓட்டம் நம்ம ஓடி முடிக்கும் போது முடி சுடணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ரெபேக்காளுடைய ஓட்டம், அவனுடைய குடும்பத்துடைய ஓட்டம், தன் சகோதரர் லாபானுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருந்தது? மணவாளனை சந்திக்க ஓடுவது. ஓடி முடிக்கும் போது மணவாளனை சந்திச்சிருக்கணும். நீங்க ஓடி முடிச்சு பினிஷ் பண்ணும் போது உங்க ஓட்டத்தை முடிக்கும் போது யாரை சந்திச்சிருக்கணும்? மணவாளனை சந்திச்சிருக்கணும். அல்லேலூயா. நம்பர் 3. ஆமென். பிலிப்பியர் 3:11-12 வாசிங்க. பிலிப்பியர் 3:11-12 வாசிங்க. பிலிப்பியர் 3:11-12 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று. கவனிங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் மூன்றாவது காரியம், என் ஓட்டத்துல ஒரு தெளிவு இருக்கணும், என் வாழ்க்கை பிரயாணத்துல ஒரு தெளிவு இருக்கணும், என் வாழ்க்கையில ஒரு தெளிந்த ஞானம் அறிவு இருக்கணும். என்ன தெரியுமா? ஆமே. 3வது காரியம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ சொல்லுங்க. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என் வாழ்க்கையின் நியமங்கள் என்ன, என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் என் தேவன் நியமித்திருக்கிற காரியங்கள் என்ன,
நான் எதை பிடிக்க, எதற்காக நானும் என் குடும்பமும் பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொண்டே தொடர்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு தீர்மானம் இருக்கு, இல்லைன்னா உங்க குடும்பத்துல உங்களை மட்டும் ஆண்டவர் பிரிச்செடுத்து ஒரு கிறிஸ்தவ மாப்பிளைக்கு உங்களை கல்யாணம் கட்டி கொடுத்து உங்க ஊர்ல இருந்து திருப்பூருக்கு கூட்டிட்டு வர மாட்டாரு. உங்க மேல தீர்மானம் இருக்கு, இப்ப தீர்மானத்தை உதறிட்டு தான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை உதறிட்டு தான் இப்ப ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமே, உங்க பிரயாசத்துல ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்க சித்தத்துல எதையோ அடைந்துடணும்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க. பிளீஸ் லீவ் இட். கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்க தகப்பனா சொல்றேன், அதை விட்டுட்டு ஆண்டவர்ட்ட கேளுங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், நீர் எதற்காக என்னை அறிந்து கொண்டு, நீர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டு அதை எனக்கு சொல்லுங்க, நான் அதை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன். வெறுப்போட ஓடாதீங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது வெறியோட ஓடுங்க. வெறுப்போட ஓடுனா தோத்துருவோம், வெறியோட ஓடுனா, அந்த வெறிக்கு பேர் தான் பைபிள் ஆசைன்னு சொல்லுது. அந்த வெறிக்கு பேர் தான் பைபிள் என்ன சொல்லுது, ஆசைன்னு சொல்லுது. ஆமே, வெறுப்புல ஓடாதீங்க, வெறுப்புல எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று அல்ல கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். ஆமே, ஒரு செருப்பு எடுத்து ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு போறீங்களா, பாஸ்டர் பார்த்தா சந்தோஷப்படுற, வேண்டாம் தேவையே இல்லை, அது நிலைக்காது, அது நிலைக்காது. என் அனுபவத்துல சொல்றேன், 21 வருஷம் 3 பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்கள்ட்ட இருந்தவன் நான், மிக சூப்பரான ஊழியக்காரங்கள்ட்ட இருந்தவன் நான். சரியா, ஒரு ஒரு செருப்பை தூக்கி அந்த சைடு போட்டு போறீங்களா, எனக்காக இல்ல, பாஸ்டர்மாக்காக இல்ல, உங்களுக்காக, கர்த்தருக்காக. இது கர்த்தர் என்னை நாட்டின சபை. என் ஆண்டவர் என்னை இங்க வச்சிருக்காரு கொஞ்ச காலம், எதுக்குன்னு தெரியல, என் ஆண்டவருக்காக நான் எதையாவது இந்த இடத்துல செய்துட்டு போனோம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்று அல்ல எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். அதனால அப்படி செஞ்சனாலதான் கர்த்தர் என்கிட்ட ஒரு சபையை கொடுத்து, எங்க அண்ணன் உயிரோடு இருக்கும் போதே என்ன ஒரு பாஸ்டராக்கி, என்ன ஒரு தகப்பனாக்கி, அவர் என் தலையில ஆசீர்வதித்து 50 சாகிறதுக்கு 50 நாளைக்கு முன்னாடி என் தலையில ஆசீர்வாதம் பண்ணி செத்தாரு. என்னை வளர்த்த எங்க அண்ணன், ஆமே, அவர் இன்னைக்கும் ஊழி செஞ்சுட்டு இருக்காரு, நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. ஆமே, அன்னைக்கு நாங்க இருக்கும்போது ஓலை கொட்டாயி, இன்னைக்கு 1 மாசம் செலவு 9 லட்சம் ரூபாய். நாங்க இருக்கும்போது ஓலை கொட்டாய், படாத பாடு, கண்ணீர், துக்கம், கவலை, பசு காசு இருக்காது, பெட்ரோலு காசு இருக்காது. ஆமே, ஒரு முறை பல்லாவரம் மலையில இருந்து இறங்கி ஜபத்தை முடிச்சிட்டு, அதிகாலை 3 மணிக்கு ஜபத்தை முடிச்சிட்டு, ரெண்டு பேரும் நான் தான் அவருக்கு ஜப பாட்னர், ஜபத்தை முடிச்சுட்டு பல்லாவரம் மலையிலிருந்து கீழே இறங்குற அண்ணன் சொன்னேன், அண்ணே விலை உயர்ந்த கார்ல பறந்துகிட்டு இருக்கீங்க, ஏரோப்ளைன்ல போறீங்க, வரீங்க, அவரு கேக்க கேக்க அவர் ஒரு வித்தியாசமா சிரிப்பாரு, கேக்க 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 கேக்கன்னு சத்தமா சிரிச்சாரு. பக்கத்துல இருக்கவங்கலாம் வேடிக்கை பார்த்தாங்க, என்னன்னா சிரிக்கிறீங்க, மத்தியானம் சோத்து காசுலோட வாடா ஏண்டா நீ வேற, மத்தியானம் நம்ம ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு காசு இல்லை, யார் வீட்டிலே தான் போய் சாப்பிடணும், வாயை மூடிட்டு வாழ்ந்தார். ஆமே, இன்னைக்கு பார்க்குறேன், எங்கள் பெரியப்பா செத்ததுக்கு காலையில் வந்தார். ஆமே, காலையில் வந்தார், எல்லாத்தையும் ரெடி பண்ணி பாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சரி எனக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நான் போயிட்டு வந்துடுறேன். நான் என்னடா, நான் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க, என்னடா பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு எப்படி வருவார்னு. அப்புறமா தான், எப்படின்னா எப்படினா போயிட்டு அப்படின்னு, ஹே 8:30 ஃப்ளைட்டா, முடிச்சுட்டு 2 மணிக்கு ஃப்ளைட்ல வந்துடுறேன். ஆமே, ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, தம்பி ஆபிரகாம், நீ ஒரு நாள் ஜோம் பண்ணி சொன்னையே உன் அண்ணன்ட்ட, நடக்கா, நடக்குதுப்பா. ஆமே, 8:30 கொண்டு போய் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் விடுறோம், பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு 2:30 அடக்கத்துக்கு வந்துட்டார். அடுத்து 4:30 வண்டிக்கு போற மாதிரி 5 மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி போய் மறுநாள் காலையில் ஆராதனை நடத்துறாரு. ஆமே, ஓடும்போது ஆசையா ஓடணும், வெறுப்பா ஓடிடக்கூடாது. ஒரு நாள் அவர் வெறுப்படைஞ்சு பார்த்ததே இல்லை ஊழியத்துல, அது இல்லையே, இது இல்லையே, அது வாங்க முடியல, இது வாங்க முடியல, இன்னைக்கு 1 மாசம் செலவு மட்டும் 9 லட்சம் ரூபாய், 1 மாசம் செலவு, சர்ச்சுடைய செலவு 9 லட்சம் ரூபாய். போகாத தேசமே இல்லை, அவர் ஏதாவது ஃப்ளைட்டே இல்லை, அவர் பிரயாணிக்காத காரே இல்லை. ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா சொல்றேன்,
வெறுப்பா ஓடிடக்கூடாது. விட்டத குப்பையா எண்ணணும். விட்டத சொல்லுங்க, விட்டத இழந்ததையெல்லாம் என்னவா நினைக்கணும்? குப்பையா எண்ணணும். அதை மிக பெருசா நினைச்சிட்டீங்கன்னா தொடர்ந்து ஓட முடியாது, ஓடுறதுக்கு ஆசை வராது, வெறுப்பு தான் வரும். ஓடும்போது வெறுப்பு இல்ல, வெறியோட ஓடணும். ஆமே. எப்படி ஓடணும்? வெறியோட. அந்த வெறியத்தான் வேதம் ஆசை என்று சொல்லுகிறது. அப்ப மூணாவது காரியம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஓடுகிறவனாக காணப்பட வேண்டும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என்ன ஆண்டவரை அழைப்பு, எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க, எதுக்கு என்ன முன்குறிச்சிங்க, எதுக்கு பாடம் படிப்பு கல்வி செல்வம் காசு வருமானம் வாகனம் வீடு எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், அல்லேலூயா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க தோற்று போய் ஆமென் அப்படியே ஏமாந்து போய் கவனிங்க என்னைய ஆமென் ஏமாந்து போய் தோற்று போய் அழுகையும் கண்ணீரோடு பந்தய சாலையை விட்டு சிலர் வெளியேறினார்கள். பார்த்துருக்கீங்களா? தன்னிச்சையாய் ஓடி, தன்னம்பிக்கையற்ற நிலைமையில ஓடி, அடுத்த தலைமுறைக்கு தடம் தெரியாமல் ஓடி, நோக்கம் இல்லாமல் ஓடி அநேகர் பந்தய சாலையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. உங்களை என்னை ஆண்டவர் இன்னைக்கு பந்தய சாலையில வச்சிருக்கிறாரு. வெற்றி பெறணும்னு சொல்றேன். என்ன செய்யணும்? ஒரே ஒரு மனுஷன் எலியாவை பத்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை மட்டும் பார்த்துட்டு ஏற்கனவே இருக்குது அங்க, நீங்க பாத்துக்கங்க. எலியா எப்படி ஓடினாரு? நாலாவது காரியம் வாசிங்க, ஒன்னு ராஜாக்கள் 18:46. இது சொல்லணும் ஆசையா இருந்துச்சு, அதனால மறுபடியும் பதிவிடுறேன். சொல்லுங்க, உங்க முன்னாடி வைக்கிற இந்த காரியத்தை வாசிங்க. 18:46 சீக்கிரமான 5 நிமிஷம் படிச்சார. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரமுட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். எங்க எங்க இருக்கு? இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 17 அதிகாரத்துல கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்களேன் 17 அதிகாரத்துல முதல் வசனத்துல, திஸ்பியனாகிய எலியா ஆகாப்புக்கு முன்பாக நின்று, என் வார்த்தையின்படி அன்றி நான் நிக்கிற என் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின்படி அன்றியும் தேசத்துல ஒரு நாளும் மழை பெய்யாதுற. அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொல்லாம, நான் வணங்குற ஆண்டவர் சொல்லாம நீ மழைய கண்ணுல பார்க்க முடியாது. சொல்லிட்டு போயிட்டு ஆம்பாட்டுக்கு. எத்தனை வருஷம் ஆயிருச்சு? இங்க இருக்கு, அது அங்க தேடாதீங்க, இங்க இல்ல. யாக்கோபு 5:17 இருக்கு. ஆமே, கவனிங்க. 3.5 வருஷம். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். யாக்கோபு 5:17-18 இருக்கு. என் வாக்கின்படி அன்றி நான் நிக்கிற, நான் ஆராதிக்கிறேன் தேவனுடைய வாக்கின்படி அன்றி, ஆகாப்பே உன் தேசத்துல மழை பெய்யாதுடா சொல்லிட்டு ஆம்பாட்டுக்கு போயிட்டான். 3.5 வருஷம் கழிச்சு 18 அதிகாரத்துல ஒபதியான்னு ஒருத்தனை மலைக்கு, ஓரேப்பு மலைக்கு பக்கத்துல சந்திச்சு சொல்றான், ஒபதியா நீ அந்த ஆகாப் கூட இருக்கிறவன் தானே, போய் சொல்லு எலியா வந்திருக்கிறேன்னு. கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க எல்லாரும், போய் சொல்லு எலியா வந்திருக்கிறேன்னு. ஒபதியா சொன்ன, நான் சொல்ல மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்லுவேன் ஆவியானவர் உண்மை மறைச்சிடுவாரு, அவனை நீ எங்கடா பார்த்தேன்னு ஏன் தலையை எடுத்துருவான். எலியாவை நீ எங்க பார்த்த, பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், என் தலையை சீவிடுவான். நான் சொல்லல, நீரே போய் உண்மை காமிச்சோம். இப்ப எலியா ஆகாப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். எப்படி? அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமே, பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் 18 அதிகாரத்துல பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் பலிபீடத்தை கட்டி ஆமேன் என்ன பண்ணாங்க,
அக்கினியில வந்து என் தெய்வங்கள் எல்லாம் வந்துடும் சொல்லி எலியாட்ட சேலஞ்சு பண்ணா மத்தியானம் வரைக்கும் யாரும் வரல. ஆமே, மதியத்துக்கு மேல நம்ம டைம், நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. 21 வார்த்தை கொண்ட ஜெபம். எலியா பரத்தை நோக்கி பேசுகிறார், பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து எலியாவின் பலிபீடத்தை, ஆமே, பாகாலின் பலிபீடங்களை பட்சித்து நக்கி போட்டதை வேதம் சொல்லுகிறது. எலியா ரபே பள்ளத்தாக்கில் நின்று 810 பேருக்கு மேல ஒரு ராஜாவை தீர்க்கதரிசி கூப்பிடுற, தம்பி, எதனால தெரியுமா நீங்களும் நான் அப்படி கூப்பிடுனா எதனால கற்றுக்கொள்ளலாம். ஆகாபே போயிடுற, மலையில மாட்டி சின்ன பின்னம் ஆயிராத. ஏன்னா 3.5 வருஷம் நானும் எங்க அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஊன்னு சொல்லுமே அவர் ஊம்பாரு. வானம் திறந்தது, மலையில அடிச்சே செத்துட்டு ஓடிடுங்க. ஹல்லேலூயா, ஐம் வெயிட்டிங். 3.5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பாவும் என் வார்த்தை காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஊம்ப, அவரும் ஊம்பாரு. வானம் திறந்துச்சு, நீ சிம்மா பின்னம் ஆயிடுவ, ஓடிடுற, ரதத்தை பூட்டு ஓடிடு, இஸ்ரேல்ல போய் நில்லு நான் வரும்போது அப்படின்ன உடனே அது என்ன சொல்றான், போய் சாப்பிட்டு போங்கிறான். ஆமே, ஆகாப்ட எலியா சொல்றான் போய் சாப்பிட்டு போ அப்படிங்கிறான். அவனை சாப்பாட்டுக்கு அனுப்பிட்டு எலியா எங்க போனான் தெரியுமா? பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் ஓட்டத்துல உச்சிக்கு வரணும். என்ன சொல்றேன், ஓடும் போது எங்க வந்துடணும், உச்சிக்கு வரணும். எதுல ஓடுறதுக்கு முன்னாடி எங்க வரணும், உச்சிக்கு வரணும். பிராக்டிஸ்ல உச்சிக்கு வரணும், பயிற்சியில உச்சிக்கு வரணும். இன்னும் எலியா ஓட ஆரம்பிக்கல, எலியா இன்னும் ஓட ஆரம்பிக்கல. ஓடுறதுக்கு முன்னாடி ஒன்ன செய்யறான். ஆகா எதிராளிய பார்த்து சொல்றான், போய் நல்ல சோத்த தின்னுங்க, நல்ல வயிற நொப்பிக்க. ஏன்னா நீ இஸ்ரேல் வரைக்கும் ஓடண்டா, ரதத்துல போறவனை சாப்பிட சொல்றான். என்ன செஞ்சான் தெரியுமா நம்ம தகப்பன் எலியா? கர்மேல் பர்வதத்தின் உச்சியில போய் நின்று தன் தலை ஒழங்கால குனிந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். கைய தட்டி ஆண்டவருடைய சமூகத்தை என் ஓட்டத்துல என்ன வேணும் தெரியுமா? ஜபம் வேணும், ஜபம் வேணும், ஜபம் வேணும், விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், கீழ்ப்படிதல் வேணும், பாவத்தை விட்டு ஓடணும். ஆமேன், மணவாளனை நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா, மணவாளனை நோக்கி ஓடணும். 2 மடங்கு அபிஷேகத்தோட ஓடணும். ஆமே, 5வது காரியம் என்னவாமா? ஆமே இல்லதா? ஜெபம் வேணும். பிடிக்கப்பட்டது எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை தொடர்ந்து ஓடணும். லக்கு, அத லக்கு, லக்கை நோக்கி ஓடணும். 6வது காரியம் என்ன இப்ப பேசுறேன் உங்க கூட, கர்மேல் பர்வதத்துக்கு வரணும். ஓடுறதுக்கு முன்னாடி, ஓடுறதுக்கு முன்னாடி ஏசப்பா தான் கடைசி ஆளு, 18வது ஆளு. இங்க 18 காரியம் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு 6 சொல்லி முடிக்கிறேன். ஆமே, காலையில் ஃபஸ்ட் ஆறதுமே 2:30 சேர்த்து 6 காரியங்களை முடிக்கிறேன். ஆனால் 18வது ஆள் ஏசப்பா. 18வது ஆள் எப்படி ஓடினார் தெரியுமா? கல்வாரியை கடந்து ஓடினார். கையை தட்டி, எதை கடந்து ஓடினாருங்க? கல்வாரியை கடந்து, மரணத்தை கடந்து, பாடுகளை கடந்து, சிலுவையை கடந்து ஓடி ஜெயம் எடுத்தவர். ஹல்லேலூயா, கவனிங்க. எலியா ஆகாப்ப சாப்பிட சொல்லிட்டு எங்க போனானாமா? கர்மேல் பர்வதத்தின் உச்சியில ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே படும் வரைக்கும் குனிந்து கர்த்தருடைய சமூகத்துல நின்னான், கீழே இறங்கி வந்தான். வாசிங்களே, வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பாரு. யார? யார? எலிசாவ. யார் ஊழியக்கார? எலிசா. எலிசாக்கு எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி போய் என்ன செய்ய,
அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் ஏழுதரம் போய் பார் என்றான். ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாத படிக்கு ஆகாப்பே கர்மேல் பர்வதத்து பக்கம் நிற்காத. சொல்லுங்க எல்லாரும், ஆகாப்பே கர்மேல் பர்வதத்தின் பக்கம் நிற்காத, நீ இஸ்ரேலுக்கு ஓடிடு, உன் ரதத்துல உன் குதிரைய பூட்டு கிளம்பிடா, மலையில அடிபட்டு செத்துருவ, ஓடிடு. ஆமென். ராஜாவுடைய ரதம் எவ்வளவு வேகமா ஓடும்? உள்ளதுலயே பெஸ்ட் குதிரையை தான் ராஜாவுடைய ரதத்துல பூட்டுவான். 500 குதிரையை நிப்பாட்டி ஒரு 3 குதிரையை செலக்ட் பண்ணுவான். அந்த 3 குதிரை எப்படி தெரியுமா இருக்கும்? அதை விவரிக்க முடியாது, அதனுடைய பலத்தை விவரிக்க முடியாது. ஏன்னா யாரு ரதத்துல பூட்டணும் அதை சொல்லுங்க, யாரு ரதத்துக்குரியது அது? அந்த குதிரைகள் 3 யாரு ரதத்துக்குரியது? ராஜாவுடைய ரதத்துக்குரியது. மிக பலம் பொருந்திய குதிரைகள், மிக பயிற்சி பெற்ற குதிரைகள், ஓட்டத்துல திறமையான குதிரைகள். இது 3 பூட்டிதான் ஆகாப்பு ரதத்தை பூட்டி எங்க போயிட்டு இருக்கானமா? இஸ்ரேலுக்கு போயிருப்பா. அதற்குள் வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதற்குள்ளாக, ஆமே, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயி ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆகாப் இப்ப எதுல போயிட்டு இருக்காருன்னா, எல்லாரும் சொல்லுங்க, ஆகாப் எதுல போயிட்டு இருக்காரு? ரதத்துல. ஃபேன் கடையில தூக்கத்துல போயிட்டு இருக்காரா? எதுல போயிட்டு இருக்காரு? அல்லேலூயா. எதுல போயிட்டு இருக்காரு? ரதத்துல போய்கிட்டு இருக்காரு. கடைசி வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆமே, ஆண்டவருடைய கை எலியா மேல இருந்ததுனால அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு. அறைனா என்னது? அறைனா இடுப்பு. அறைனா என்னது? இடுப்பு. இப்ப என்ன செய்யறான் இடுப்ப எலியா? அப்ப என்ன எலியா வந்து பேண்ட் போட்டு நிக்கலப்போ, பேண்ட்னா பெல்ட்டை வார்க்கச்சையை இழுத்து கொண்டு இருக்கும். இது அறையை கட்டி கொண்டு அப்படின்னா ஏதோ வேஸ்ட் கீஸ்ட் லுங்கி இங்கி கட்டி இருக்கிறான். இப்ப என்ன பண்ணாரு தெரியுமா? ஆமே. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, எனக்கு இருக்கு நிறைய. ஆமே. வேஸ்டியை மடிச்சு கட்டி அப்படி சொருகிட்டு போறது வேற, முடிச்சு போடுறது வேற. ரெண்டு முனையை பிடிச்சு எப்ப தெரியுமா? ஒரு 30-40-50 கிலோ விறகு தலையில் இருக்கும். ஆமே. மலை உச்சியில இப்படி ஏறணும், மலை சோனு பேயும், இப்படி மலை உச்சியில இப்படி ஏறணும். ஏறும்போது விறகு போகும்போது என்ன கோட்ஷூட்டா போட்டு போக முடியும்? என்ன போட்டு போனோம்? லுங்கி. வேஷ்டி கூட கிடையாது. வேஷ்டி கட்டினா வெளுத்து விட்டுருவாங்க வீட்டுல. வேஷ்டினா வெள்ள, லுங்கினா கைலினா கட்ட கட்டமா இருக்குமே அது, சரியா? வேஷ்டிய தொட்டா வெளுத்துருவாங்க. விறகு போகும்போது உனக்கு வேஷ்டியால அப்படின்னு. விறகுக்கு போகும்போது எப்படி போனோம்? லுங்கி. விறகெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு, ஆமே, இந்த லுங்கி 4 தடவை அவரு விறகு வெட்டும் போது, கடைசியா விறகு கட்ட தூக்கும் போது, அது வீட்டுல வந்து அப்பா அவுத்தா தான் வரும். அப்பாதான் அவுத்து விடுவார், என்னடா இப்படி கட்டி வச்சிருக்கேன். முன்னாடி ஓடினான். ஆகாப்பு எதுல ஓடிக்கிட்டு இருக்காரு? ரதத்துல, குதிரையில பலம் பொருந்தின, ஓட்டத்துல சிறப்பான, மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல போற HP பவர், ஹார்ஸ் பவர் போட்டிருக்கோம் மோட்டர்ல எல்லாம். இந்த மோட்டர்ல எல்லாம் 1/2 HP, 1 HP, 1.5 HP போட்டிருக்கோம். HP-னா என்ன தெரியுமா? ஸ்பீடு. அது என்ன ஸ்பீடு? ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர். ஹார்ஸ்னா குதிரை, ஸ்பீடுனா வேகம், குதிரை வேகம், குதிரை சக்தி. உங்க மோட்டர்ல போய் பாருங்க, 1/2 HP, 1 HP இருக்கும். என்ன தெரியுமா? குதிரை வேகம்.
ஏங்க ஒரு கரண்ட்ல பொருத்துற மோட்டரை எதோட ஓட்டத்துக்கு ஒப்பிடுறாங்க? மூணு குதிரை ஆகாப்பை இழுத்துட்டு இஸ்ரேலுக்கு ஓடிட்டு இருக்கு. நம்மளு வேஷ்டியை இழுத்து கட்டிட்டு, லுங்கிய இழுத்து கட்டிட்டு ரதத்தை பின்னாடி பார்த்துட்டு வரும் ஸ்டைல இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். ஓடிட்டு இந்த பசங்க இந்த பணங்கலங்களை வண்டி செஞ்சுட்டு ஓடிட்டு பின்னாடி வரணும் பாப்பானு இல்ல. டயர் ஒன்று உருட்டிட்டு ஓட்டுப்போம். சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 15 வயசுல சைக்கிள் டயரு பைக் டயர் கிடைக்கும். அதை என்ன செய்யறது? ஒரு குச்சியை ரெடி பண்ணி என்ன செய்யணும்? ஓட்டுறது. ஓடிட்டே இருப்போம், பின்னாடி பார்ப்போம், பின்னாடி ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான். ஆமே எலியாவுடைய ஓட்டம் சுயபலத்தில் இல்லை, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினால். வசனம் சொல்ல நான் சொல்லலை, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். இருக்கு, இருக்கு, சொல்லுங்க இருக்கு. மேல கை வச்சு சொல்லுங்க, இருக்கு, இருக்கு. இன்னும் அவர் கையை எடுக்கல, இன்னும் அவர் என்ன செய்யல, கையை எடுக்கல. ஓடுவேன், ஓடுவேன் சொல்லுங்க, ஓடுவேன். தேவ பலத்துல ஓடுவேன், தேவ பலத்துல ஓடுவேன், கர்த்தருடைய பலத்துல ஓடுவேன். ஆமே. எவ்வளவு நக்கலா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. எலியா ஓடிட்டு ஆகாப்பா இப்படி திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நக்கலா இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் நக்கலான ஆளு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க. நான் கொஞ்சம் நக்கலான ஆளு, திரும்பி பார்ப்பேன் சொல்லுங்க. ஏ ஆகாப்பே, உன்னை திரும்பி பார்ப்பேன், ஏன்னா என் மேல இருக்கிறது கர்த்தருடைய கை. நீ சோறு திங்க போயிட்டு வந்தவன், நான் ஓரேப்புக்கு போயிட்டு வந்தவன் சொல்லுங்க. நீ சாப்பிட போயிட்டு வந்தவன்டா, நான் ஓரேப்புல இருந்து இறங்கினவன். நான் எங்க இருந்து இறங்கினவன்? உங்களைத்தான் சொல்ற ஆண்டவன். நான் ஓரேப்பில் இருந்து ப்ரொடக்ஷன் எங்க தெரியுமா? ஓரேப்பு, ஓரேப்பில் இருந்து இறங்கினவன். ரதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான்னா நான் நம்புறேன் அந்த வசனத்தை. கர்த்தருடைய கை அவன் மேல இருந்திருக்க நான் நம்புறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ரதத்துக்கு முன்னாடி, ராஜாவுடைய ரதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான்னா கர்த்தருடைய கை அவன் மேல இருந்திருக்கு. தாவீது சேனைக்குள் ஓடினானாமா? தாவீது ஏன் வசனம் சொல்லுது, சாமுவேல் என்றைக்கு அவன் மேல் தைலக்கொம்பை ஊற்றி அபிஷேகம் பண்ணினானோ அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். அதனாலதான் சேனைக்குள் என்ன செய்ய முடியும். அதனாலதான் 46வது சங்கீதம், ஆமேன், முதல் வசனம் சொல்றான் தாவீது, ஆமேன், கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். அதே அதிகாரத்தின் கடைசி வசனத்துல சொல்றான், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். 48வது சங்கீதம் கடைசி வசனத்துல சொல்றான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரி அந்த நம்மை நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். ஓடும்போது கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், ஓடும்போது விசுவாசம் ரொம்ப முக்கியம், ஓடும்போது டிமாண்ட் இல்லாம ஓடணும். ஆண்டவர் அதை தருவீங்களா, இது தருவீங்களா? இல்ல, உமக்காக நான் ஓடி முடிப்பேன். ஓடும்போது பாவத்தை விட்டுட்டு ஓடணும், ஓடும்போது தேவ பலத்துல ஓடணும், ஓடும்போது மனவாளனை சந்திக்க ஓடியே ஆக வேண்டும். ஓடும்போது நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை மைண்ட்ல வச்சுட்டே ஓடணும். மறுபடியும் சொல்றேன், உங்க ஓட்டத்தை நீங்க தான் ஓடி முடிக்கணும். அதை சொல்லதான் என்ன கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, அதை சொல்லதான் இவ்வளவு அழகான சபையை தந்திருக்காரு, இவ்வளவு பெரிய அழைப்பை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க ஓட்டத்தை நீங்க தான் ஓடி முடிக்கணும். ரதத்துக்கு முன்னாடி ஓட ஆசை இருக்கா? குதிரைக்கு முன்னாடி ஓட ஆசை இருக்கா? ஆமே. காலாட்களோடே, தாவீது இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, காலாட்களோடு ஓடும் போதே நீ இவ்வளவு சோர்ந்து போனா ரதத்துக்கு முன்னாடி எப்படி ஓட போற? யார மைண்ட்ல வச்சு சொல்றாரு? காலாட்களோடு ஓடும் போதே இவ்வளவு சோர்ந்து போறையே, ரதத்துக்கு முன்னாடி எப்படி ஓட போற? ஆமென். உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், சோர்வுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வெறுமைகள், வறுமைகள், சிறுமைகள் எல்லாம் இந்த உலகத்துல உண்டு. ஆமென். ரெண்டு மடங்கு அபிஷேகம் இருக்கணும் ஓட்டத்துல, ரெண்டு மடங்கு அபிஷேகம் வேணும். ஆமேன். கர்த்தரை நோக்கி ஓடுங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமேன் சொல்லுவீங்களா? ரெடியா?
கிடையாட்டிங்களா? ஆமே. கவனிங்க, கர்த்தர் உங்களை நன்றாய் ஓட செய்வார். சத்தமாமே சொல்லிருங்க, தேவ பலத்தால் ஓடுவீர்கள், சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், இழந்தவைகளை எல்லாம் ரெண்டு மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார், ஓரேப்பிலே நிறுத்துவார், அபிஷேகத்தால் நிரப்புவார், சந்ததியை ஆசீர்வதிப்பார், பள்ளத்தாக்குகளை நிரப்புவார், மலையை பார்க்க ஆமேன் வரல, ஏ ஒரு ஆமேன் வரட்டுமே. அல்லேலூயா. நீங்கள் அழகாய் ஓடி முடிப்பீர்கள், உங்களை கர்த்தர் அழகாய் ஓட செய்வார். தேவ பலத்திலே ஓரேப்பிலே நிற்கிற அனுபவங்களுக்குள்ள இருந்து நீ உங்களை கீழே இறக்கி ரதங்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, குதிரைகளுக்கு முன்பாக, பலசாலிகளுக்கு முன்பாக, கோலியாத்துக்கு முன்பாக, சாத்தானுக்கு முன்பாக ஓட செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. மூணு பேர் தான் ஆமென் சொல்றீங்க. நன்மையை சுதந்திரிக்க ஆசை இல்லை. கர்த்தர் உங்களை அழகா வச்சிருப்பாரு, நன்மையினால் அலங்கரிப்பாரு. உங்க சொந்தக்காரங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையா வச்சிருப்பாரு. உங்க உறவுகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையா வச்சிருப்பாரு. உங்க கூட பிறந்தவங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்வா வச்சிருப்பாரு. ஓடு ஆசையா, தொடர்ந்து ஓடு ஆசையா, தொடர்ந்து ஓடு. உன் கூட பிறந்த ஆட்களை காட்டிலும் கர்த்தர் உன்னை அழகா மாற்றுவாரு. ஆசையா, தொடர்ந்து ஓடு. கர்த்தர் உனக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையா ஓடு. கண்மலையின் மேல நிறுத்துவாரு, உச்சிதங்களை புசிக்க கொடுப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் அழகா வச்சிருப்பாரு. உங்க சந்ததி அந்த பூமியில ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் உங்களை விடமாட்டாரு. இதுவரைக்கும் நடத்துறவன் இனிமேல் விடமாட்டாரு. கர்த்தர் உங்க கூடையே இருப்பா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் கட்டி எழுப்புவார். ஆமென் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. என் சந்ததி சும்மா, ஆமே, என் சந்ததி சும்மா கிரவுண்ட்ல ஓடுற ஆள் இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. டிவியில் ரிலே போட்டுக்கிட்டு இருக்காங்களா? அப்படிப்பட்ட ஆள்னு எங்களை நினச்சிடாதீங்க. நாங்கள் எங்கே ஓடுற ஆள் தெரியுமா? குதிரைக்கு முன்னாடி ஓடுற ஆள், ரதத்துக்கு முன்னாடி ஓடுற ஆள். அல்லேலூயா. நீங்கள் ஓட்டத்தில் கவனிக்க வேண்டிய உங்களை சொல்லிட்டேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தடத்தை பார்த்து ஓடுற ஆட்கள் சாதாரணமானவர்கள், தடத்தை பதித்து ஓடுகிறவர்கள் சாதனையாளர்கள். நீங்கள் தடம் பதிக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் தடம் பதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தடம் பதிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய உணர்வு, நம்முடைய நோக்கங்கள் இந்த பூமியிலே அடுத்த தலைமுறைக்கு தடங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. தடங்களை பதித்து, நம்முடைய தடங்களை பார்த்து ஒரு சந்ததி பிரயாணம் பண்ணணும். நம்முடைய தடங்களை பார்த்து ஒரு சந்ததி பிரயாணம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமே. நான் நல்லா ஓடுவேன்னு சொல்லுங்க, நல்லா ஓடுவேன்னு சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் சந்தேகப்பட மாட்டேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் தொடர்ந்து ஓடுவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் தொடர்ந்து ஓடுவேன். என் பிள்ளைங்களை தொடர்ந்து ஓட செய்வேன். நான் லக்க நோக்கி நான் ஓடியே தீருவேன். என் இயேசு வரைக்கும் என் ஓட்டம் நிற்காது. யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி கோஸ்ட். தம்பி, அல்லேலூயா. நன்றிப்பா. எல்லாரும் எழுந்து நின்று எஃப் மேஜர். அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் வலது கையை உயர்த்தி ஆண்டவரே சொல்லிருங்க, எலியா போல நான் ஓடணும் ஆண்டவரே, எலிசா போல ஓடணும், ரெபேக்கா போல ஓடணும், ஆபிரகாம் போல ஓடணும், யோசேப்பு போல ஓடணும். என் தகப்பன் பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதே போல பவுலை போல ஓடணும் ஆண்டவரே. என்னுடைய பெயர்கள் கூட அடுத்த தலைமுறைக்கு ஒரு தடங்களாய் மாறணும்னு சொல்லுங்க. கால் தடங்களாய் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்வு கூட அடுத்த தலைமுறைக்கு வழியா மாறணும் ஆண்டவரே. எல்லர் கையை உயர்த்தியாலோ. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உங்க கையை உயர்த்தி நம்புவேன். ஓ
நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. அதே விசுவாசத்தோடு உங்க கையை உயர்த்தி ஜோமனோமா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. பா, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில்